காவல் நிலைய மரணங்கள் 2005க்கு முன்னாடி எப்படி இருந்ததுனா ஆர்டியோ விசாரணை நடக்கும். இப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சாட்டாம் குண வழக்கில். ஆனா பொதுவாக இது வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி 2005க்கு முன்னாடி ஆர்டியோ சப் டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த வழக்குகள்லாம். அவர்கள் விசாரித்து அவருடைய அறிக்கையில வந்து கண்டிப்பா குற்றம் புரிந்ததாக தெரிந்தது என்றால் அதை அரசிற்கு அனுப்பப்பட்டு அரசு பப்ளிக் டிபார்ட்மெண்ட் உடனடியாக அந்த ஆர்டியோக்கு அனுமதி அளித்து ஆர்டியோ பிரைவேட் கம்ப்ளைண்ட் பதிவு செய்வார் குற்றவியல் நீதிமன்றத்தில். சப்போசிங் காவலர்களுக்கு எதிராக பிரைவேட் பார்ட்டி தனியா கேஸ் போட்டிருந்தாங்கன்னா ரெண்டு கேஸும் ஒன்னாக ட்ரையல் நடத்தணும்னு சொல்லுவாங்க. இது முன்னாடி இருந்த பழக்கம். இப்போ அந்த விசாரணை ஆர்டியோ செய்யக்கூடாது. ஆர்டியோக்கு அழுத்தங்கள் எல்லாம் அதிகமாக வருகிறது. ஆகவே இந்த விசாரணை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் செய்ய வேண்டும் என்று அது மாற்றப்பட்டிருக்கிறது. அது மாதிரி கோரிக்கைகள்லாம் மனித உரிமை அமைப்புகளில் வந்த கோரிக்கைகள் தான். ஆனால் இப்ப என்ன நடக்காமல் இருக்குது என்றால் இந்த மேஜிஸ்ட்ரேட்கள் விசாரணை முடித்த பிற்பாடு அந்த அறிக்கைகளை ஒரிஜினலா அவங்கிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு உயர் நீதிமன்றம் கட்டளையிட்டு இருக்கு. ஐயா நாகமுத்து நீதிபதியா இருக்கும் போது அவருடைய தீர்ப்பு கஸ்தூரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வழக்குல, கஸ்தூரி என்ற வழக்குல. இப்ப அந்த அறிக்கைகள் அரசிற்கு போகாத பட்சத்தில் அரசு பாதிக்கப்பட்டவர் சார்பாக அந்த அறிக்கையில் கண்டிப்பாக காவல்துறை தவறு செய்திருக்கிறார் என்று தெரிந்தாலும் நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆகவே அதெல்லாம் நிலுவையில் இருக்கு. அப்படி வழக்குகள் போயிருந்தால் ரொம்ப கடினம். அதாவது ஒரு கஸ்டடியில காவல்துறை தான் கொலை செய்திருக்கிறார் நிரூபிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன்று ரெண்டு வழக்குல நம்ம ஜெயிச்சிருக்கோம் இல்லைன்னு சொல்ல, ஆனா நம்பர் ரொம்ப குறைவு. நான் வருத்தம் என்னவென்றால் தேசிய மனித உரிமை ஆணையம் ஆயிரக்கணக்கான வழக்குகளை பார்த்திருக்கு. ஆயிரக்கணக்கான வழக்குகளை அவங்க எப்பொழுதும் சொன்னது நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று. ஒரு வழக்குல 27 ஆண்டுகள்ல ப்ராசிக்யூஷன் பண்ணணும், தண்டனை கொடுப்பதற்கு குற்றவியல் நீதிமன்றத்தில் ப்ராசிக்யூஷன் பண்ணுன்ற கட்டளை தேசிய மனித உரிமை ஆணையமே கொடுக்கவில்லை. வருத்தத்துக்குரிய விஷயம். இது போன்ற பயனுள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள புதிய கோணம் 3D யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் செய்து ஷேர் பண்ணுங்க.